Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. In this video, we will talk about you video phone or camera. Gimbal use the video and shape. Stabilized that is shake out. எந்த ஆப்மே இன்ஸ்டால் பண்ணாம நம்ம போன்ல இருக்கிற ஆப் வச்சு நம்ம வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க வீடியோ வந்து கூகுள் கேமராவுல எடுக்கறீங்க அப்படினா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அது 60 fpsல எடுக்கறீங்கனா வேற லெவல்ல இருக்கும். கூகுள் கேமரா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா ஐ பட்டன்ல வந்து வீடியோ குடுக்குற மறக்காம செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் இருக்கு. உங்க போன்ல இருக்க கூகுள் போட்டோஸ் அப்படிங்கற ஆப்ல தான் நம்ம வீடியோ வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ண போறோம். சோ எப்படி வந்து அந்த வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்றது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து வந்துடும். ஸோ அந்த அப்டேட் கேட்க தான் நோட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து எங்கே இருக்குன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நல்லாவே நான் ஷூட் பண்ணும்போது ஷேக் ஆயிருக்கு. இது வந்து நான் கேமராவில் ஷூட் பண்ணது. ஸோ கேமராவில் ஷூட் பண்ணது உங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஷேக் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஷேக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணதுன்னா இங்கே வந்து கீழே வந்து எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எடிட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இதில் வந்து எடிட் பண்ணக்கூடிய சிம்பிளான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சவுண்டு இருக்குல்ல ஸ்பீக்கருக்குள்ள லோகோ இருக்கும். ஸோ அது பக்கத்தில் ஒரு கட்டத்துக்குள்ள இன்னொரு கட்டம் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசிங் அப்படின்னு வந்து ஒரு லைன் அப்படியே ஓடும். ஸோ இது வந்து ஓடி முடிச்சோன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வச்சு உங்கள் பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ ப்ளர்ராக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ லைட்டாக ப்ளர்ராக இருக்குது, இன்னும் நிறைய ப்ளர்ரானால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க பேக்ரவுண்டு. ஸோ அதையும் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஸ்டெபிலைசிங் ஆகுது, இப்போ மேக்ஸிமம் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக நம்ம ஷேக்காக எடுத்த வீடியோ எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதர்வைஸ் உங்கள் ஹேண்டில் வந்து ஷேக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி ஸ்மூத் ஆயிரும். இப்போ நம்ம ஷேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் ஆடுது. ஸோ இப்போ ஸ்டெபிலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளோ, இப்போ பாருங்கள் இப்படி ஆடிட்டு இருக்கிறது இவ்வளோ ஸ்மூத் ஆயிடுது. ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் காப்பி அப்படின்னு கொடுத்துறீங்கன்னா ஜஸ்ட் சேவ் காப்பி அப்படின்னு கொடுத்துறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதே வீடியோ இல்லாமல் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து சேவ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்பர், அதனால் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை குட்டி குட்டியாக ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம், சாரி ரீல்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.